இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கிறிஸ்துவ பாமாலை என்னோடிரும் மா நேச கர்த்தரே அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பாடல் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சாங்கோட ஒரிஜினல் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இ ஃபிளாட் மேஜர். ஸோ நம்ம பிளே பண்ண போறது சி மேஜர். ஸோ டிரான்ஸ்போஸ்ல பிளஸ் த்ரீ அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் இந்த சாங் உங்களுக்கு ஃபுல்லா நான் பிளே பண்ணி காட்டுறேன். பிளே பண்ண பிறகு இந்த சாங்ஸோட கார்ட்ஸ் மெலடிஸ் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த சாங்ஸோட ஒரிஜினல் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா இ ஃபிளாட் மேஜர். நம்ம பிளே பண்ண போகிறது சி மேஜர். ஸோ டிரான்ஸ்போஸில் பிளஸ் த்ரீ ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த சாங்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட் லைன் பாருங்கள், என்னோடிரும் மா நேச கர்த்தரே. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நோட் வந்து பார்த்தீங்கன்னா இ நோட். ஸோ இக்கு சி, லெஃப்டில் ஜிசி. ஸோ செகண்டாக வர நோட்டுக்கு கீழே ஒரு அண்டர்லைன் கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல கார்டு வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஈ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீங்க. செகண்ட் ஈக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டில் ஈ சி பிடிப்பீங்களே, சிக்கு பதிலாக பி பிடிக்கணும். லெஃப்டில் ஜி பிடிச்சிட்டு ஜி இ பிடிக்கணும். அதாவது என்ன அர்த்தம்னா லெஃப்டில் இ மைனர் கார்டு பிடிப்பீங்க, ரைட்டில் இ நோட்டு பிடிப்பீங்க. அந்த கான்செப்ட் தான் சரிங்களா, அந்த மாதிரி கான்செப்டில் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஈ நீங்க வந்து நார்மல் கார்டு பிடிப்பீங்க, செகண்டுக்கு அவ்வளோதான். ரைட்ல இ நோட், லோவர் ஆக்டிவ் பி நோட், லெஃப்ட்ல ஜி இ அப்படிங்கிறத பிடிப்பீங்க. நெக்ஸ்ட் பாருங்க டி. ஸோ டி பி, லெஃப்ட்ல டபுள் ஜி. அடுத்து சி, ரைட்ல ஒரு சி நோட் பிடிப்பீங்க, லெஃப்ட்ல சி மேஜர் சிஇ ஜி நோட் பிடிப்பீங்க. அடுத்தது ஏ நோட் வருதா, இது சி, இது சி நோட். அடுத்து ஜி நோட் வருது, ஜி ஷார்ட்கட் பிடிப்பீங்க. அடுத்து ஏவும் ஷார்ட்கட் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அகைன் கம் பேக் டு ஜி. இப்போ நேச அதுக்கு வந்து சாக்கு வந்து ஜி வருது. அடுத்து கர்த்தரே கர் அப்படின்னு வருது, அதுக்கும் அகைன் ஜி வருதா. ஸோ அந்த ஜிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜி, செகண்ட் ஜிக்கு அடிஷ்னலாக நீங்கள் இந்த ஜியும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்தது எஃப் நோட் வருது. அடுத்ததாக கம் பேக் டு இ நோட். இவ்வளோதான் என்னோட இருமா நேச கர்த்தரே. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, வெளிச்சம் மங்கி இருட்டாயிற்றே. அதாவது ஃபர்ஸ்ட் இ நோட், இதுக்கு வந்து எப்படின்னா இ நோட் ப்ரெஸ் பண்ணுங்க, அகெயின் சென்டர்ல இருக்கிற இயும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க சரிங்களா. இ சி, லெஃப்ட்ல ஜி சி பிடிப்பீங்க ஃபர்ஸ்ட் இ நோட்டுக்கு, அகெயின் அதே இ நோட்டுக்கு,
அமுத்திட்டு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த லெஃப்டில் ஈ நோட்டு நீங்கள் சும்மா ஓப்பன் விட்டுருப்பீங்க, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க சரிங்களா. அதாவது அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்களா. அடுத்தது எஃப் நோட் இருக்கு, அடுத்து ஜி நோட் இருக்கு, ஷார்ட்கட் ரைட்டில் சி மேஜர் லெஃப்டில் சி, அடுத்தது அகைன் ஏ, எஃப் ரைட்டில் எஃப் எஃப் இன்வர்ஷன், லெஃப்டில் எஃப் அகைன் ஜி பிடிச்சிங்க, அடுத்து எஃப், அடுத்து டி, அடுத்து இ நோட், அதுக்கப்புறம் பாருங்க எஃப் ஷார்ப். எஃப் ஷார்ப்புங்கிறது இந்த நோட் சரிங்களா. ஸோ எஃப் ஷார்ப் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டி, இங்கே டி லெஃப்டில் டியும் ஏவும் சரிங்களா. இது வந்து டி மேஜர். ஸோ லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டி மேஜர் ப்ரெஸ் பண்ணுவோம், இல்லாட்டி நீங்கள் டியும் ஏவும் கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கரெக்டான ஒரு ஒரு காம்பினேஷனில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எஃப் ஷார்ப் வருது. ஸோ எஃப் ஷார்ப் டி, இங்கே டி ஏ, இந்த கார்டு நீங்கள் பிடிச்சிக்கணும். அகெயின் ஜி, சேம் அதே தான் சொன்னதுதான். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது எஃப் ஷார்ப் வந்து கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா அது வந்து ஒரு ஆக்சிடென்டல் கார்டு வருது. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் நோட் ப்ரெஸ் பண்ணி அதுக்கான கார்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த இருட்டு ஆயிட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கேட்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்த லைன், மற்றொரு சகாயம் அற்ற போதிலும். அதுக்கு ஃபஸ்ட் நோட் இ, செகண்ட் நோட்டில் இ டேஷ் கொடுத்துருப்பேன். அகெயின் சேம் இந்த ஃபஸ்ட்டு என்னோடய மாநில சக்கரத்தில் யூஸ் பண்ண அந்த இந்த கார்டு மாடுலேஷன் கார்டு வேரியேஷன் தான் இந்த தேர்ட் லைனுக்கு வரும். அப்போ என்ன அர்த்தம்னா செகண்ட் ஈக்கு வந்து இ பி, லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஜி இ சரிங்களா. இதுதான் ஒரு சின்ன ஒரு வேரியேஷன். அடுத்தது டி நோட், அடுத்தது சி நோட், அடுத்தது ஜி நோட், செகண்டாக வர ஜிக்கு வந்து அடிஷனல் இந்த ஜியும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து எஃப் நோட்டு, ஃபஸ்ட் எஃப்க்கு நீங்கள் நார்மல் கார்டு பிடிப்பீங்க, செகண்டுக்கு வந்து அடிஷனலாக இந்த சி, இதே எஃப் நோட்டில் செகண்ட் எஃப்க்கு அடிஷனலாக சியும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து இ நோட், அடுத்தது டி நோட், இதோட என்னால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பாட்டை வந்து நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம நமக்கு பாட தெரிஞ்சால் தான் நம்ம கொடுக்குற இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் நோட்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், நீங்கள் உத்தாசை நீர் என்னோடு இரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நோட் வந்து டி, செகண்ட் இ, அடுத்தது எஃப், எஃப் உங்களுக்கு தெரியும் எஃப்பும் சியும் ஏவும் எஃப்பும் இ, அடுத்தது டி, அடுத்தது சி. காமனாக நீங்கள் இப்படியே பிடிச்சிக்கலாம், மாற்றி பிடிக்க வேண்டாம். ரைட்டில் சி ஆகும், லெஃப்டில் சி மேஜராகவும் பிடிச்சிக்கோங்க. அடுத்தது எஃப் நோட், இ நோட், டி, சி. அதாவது லாஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்கள் டி இந்த இ ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேப் வரும், அந்த இடத்துல நீங்கள் இந்த சி இந்த இ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதாவது இ நோட் பிடிப்பீங்க, கொஞ்சம் கேப் விட்டு லெஃப்டில் வர்ற இ ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அடுத்து டி நோட் மாற்றுவீங்க, அகெயின் கொஞ்சம் கேப்பில் இந்த டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சி க்ளோஸ் பண்ணுறோம் சரிங்களா. அது எப்படி வரும்னா இந்த கார்ட்ஸ், இந்த கார்ட்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எங்கெங்க வேரியேஷன் வருதோ அந்த இடத்துல வேரியேஷன் நீங்க காட்டுங்க, அந்த இடத்துல வேரியேஷன் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணாதான் கேட்க நல்லா இருக்கும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ப்ளே பண்ணிடலாம். ஏ
இதுலதான் இந்த கார்ட்ஸ் இந்த கார்ட்ஸ் எல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு எவ்ரி வீக் நான் அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் சைனிங் ஆஃப் உங்கள் பிரவீன் ஜேக்கப் காட் பிளஸ் யூ